தமிழகத்தின் தலைநகர் சென்னையின் மேயர் யாராக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக எழுந்தது. அதற்கு காரணம், கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு மேயர் தேர்வு என்பதாலும் அந்த பதவி பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதும் தான் இந்த எதிர்பார்ப்புகள் அனைத்திற்கும் அதிக காரணமாய் அமைந்தது. அந்த வகையில் திமுக சார்பில் மேயர் வேட்பாளர்கள் குறித்த பட்டியல் நேற்று வெளியானது. அதில் சென்னை மேயர் வேட்பாளராக திமுக சார்பில் பிரியா ராஜன் அறிவிக்கப்பட்டிருந்தார். இதோடு இன்று சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மேயர் தேர்தலில் அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடாத காரணத்தினால் சென்னை மேயராக தேர்வானார் பிரியா ராஜன். யார் இந்த பிரியா ராஜன்? எப்படி தேர்வு செய்யப்பட்டார்? அப்பகுதி மக்களின் நிலைப்பாடு என்ன என்பதை பார்க்கலாம். சந்தோஷம் தான், நாங்களாம் போட்டு தானே வர வச்சோம். இதே ஊரில் இருக்கிறோம், இதே ஊரில் நாங்களும் சொந்த வீடு, குழந்தையிலேருந்து தெரியும். எப்படி நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு, நல்லா படிச்சு பெரிய வச்சுருங்க, மரியாதை அதிகம். அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்ல கேரக்டர், நல்லா மக்களுக்கு செய்கிற கேரக்டர் தான், நல்ல ஒரு கேரக்டர் தான். குழந்தையிலேருந்து அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பழக்கமாக, அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருந்தேன். அது கொஞ்சம் ஜாலியான பொண்ணு, எந்த எதுக்கும் போகாது, அருமையானது. அவங்க தாத்தா செங்கசிவன் எம்எல்ஏ, அவர் இருந்தார். இது குழந்தை வந்துருக்கு, நல்லா செய்யும். ஆமாம், கொஞ்சம் நிறைய இதெல்லாம் அவங்க அப்பாலேருந்து அவங்க ஃபேமிலி வரைக்கும் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், நம்ம அண்ணன் பொண்ணு மாதிரியாக. நல்லவங்க தான், நல்லவங்க தான், சூப்பர் கேரக்டர் தான். மக்கள்கிட்ட நல்லா நடுக்கிறேன்னு இது இருக்குது, நம்பிக்கை, நல்லா பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட டியூஷன் படித்த பசங்க தான் நாங்கள்லாம். ஆமாம், நாங்களே அங்கே நின்னதே அதிர்ச்சி வந்தது. நாங்கள் டியூஷன் படித்தாக்கா நின்றுருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதுவாக இருந்தது. நாங்களும் நான் ஃபஸ்ட்டு ஓட்டே அவங்களுக்கு தான் போட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு இன்னி இப்போ தான் ஓட்டு ஐடியா இது பண்ணி ஃபஸ்ட் ஓட்டே நான் அவங்களுக்கு தான் போட்டேன். நல்லா சந்தோஷம் தான், நம்ம ஊர் பிள்ளையாக இருந்தால் இருக்குதுன்னா எதிர்பார்த்தது தான். ஆனால் எலெக்ஷனில் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் மேயர் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆமாம், ஆனால் அது காட் கிரேஸ் தான். 28 வயதான பிரியாராஜன் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்காம் படித்திருக்கிறார். நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியின் 74வது வார்டில் போட்டியிட்டார் பிரியா. தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை விட 6,299 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அமைச்சர் சேகர்பாபு ஆதரவால் தான் பிரியாராஜனின் பெயர் மேயர் பட்டியலில் தேர்வாகி இருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்தாலும் கூட அப்பகுதி மக்கள் வேறு சில கருத்துக்களையும் தெரிவிக்கின்றனர். மேயரா இருக்காங்கன்னு இப்போ கேள்விப்பட்டேன். ஆ, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஆமாம், நானே செய்யும், நானே 4 வீடு ஆராய்ச்சி டவல் போட்டது. அந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு, ஏன்னா நாங்கள் பார்த்து வளர்ந்து குழந்தை ஸ்கூல் போகிறதுன்னு நாங்கள் பார்க்குறோம். எங்கள் குழந்தை வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொந்தம் இல்லைன்னா கூட நம்ம ஊரில் இருக்கிற குழந்தை நம்ம குழந்தை, நம்மளுக்கு செய்யாத போவோமா? செய்யும். ஏன்னா அவங்க அப்பா ஒரு சின்ன இதில் கூட அவங்க அப்பா அதுவும் செய்யும், நல்லா செய்யும் நம்புகிறோம். இப்போ நம்பிக்கையாக இருக்கிறோம், சந்தோஷந்தான் வந்துக்கிது. எவ்வளோ ரொம்ப சந்தோஷந்தான், கொஞ்சம் நஞ்ச இல்லை. நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க வந்துக்கிது எனக்கு சந்தோஷம். எங்கெங்கே இருக்கிறவங்க வரும்போது நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க வந்தா என்ன, எனக்கு சந்தோஷம் தானே. அவங்க செய்வாங்க படிக்கும் போதுந்து, அவங்க அப்பா எல்லாம் நல்லது செஞ்சுக்கிறாங்க, அவங்க தாத்தா எல்லாம் நல்லது செஞ்சுக்கிறாங்க. மேயரானா நல்லது தான், நம்ம ஜனங்களுக்கு லைப்ரரியில் ஸ்கூலு இல்லை தூரம் போனோம், தூரமாக போனோம். அவங்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் தெருவுகளெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் ரோடு கீடு போடுவாங்க, அதெல்லாம் செய்யும் நல்லா. அது வந்தது நல்லது தான், மேயரானா நல்லது தான் நம்மளுக்கு. வந்து எல்லாமே இந்த கவுன்சிலர்னா இது தான் எல்லாமே நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக தான் பார்க்குறோம், ஏன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களும் இவ்வளோ அளவுக்கு ஆகிறோன்னா உண்மையாக நல்லா இருக்குது. நல்ல விஷயம் தான், அவங்க நல்லா வந்தது நல்ல விஷயம், இந்த வயசில் வந்தது பெரிய விஷயம், நல்லா பண்ணுவாங்க சென்று நம்பிக்கை ஒன்று இருக்கிறதுக்கு தானே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான். இல்லை, சின்ன சின்ன வேலைங்களாம் பண்ணுவாங்க, நிறைய வேலைங்க பண்ணுவாங்க. எதுனா எதுனா பிரச்சனைனா போவாங்க, எதுனா ஒரு சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு எல்லாம் நிறைய பண்ணிக்கிறாங்க. பிரியாராஜன் குறித்து பல தகவல்களை பகிர்ந்த அப்பகுதி மக்கள் இறுதியாக தங்களது பகுதிக்கு பிரியாராஜன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றனர். அதனை அவரிடமே நாங்கள் தெரிவிப்போம் என்றும் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள்.
எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு தேவையான காப்பசன் சொன்னாங்கன்னா கொண்டே வந்துடுறாங்க. ஏன்னா காப்பு இந்த கக்குசு ரோடு இதுதான், வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. சொல்லுவோம், நாங்கள் தைரியமாக பேசுவோமே. இப்போ கூட மத்தியானம் கூட காரில் ஏறிப்போம், சொல்ல பார்த்து தானே வரேன். ஆ, நாங்கள் பேசுவோம். எங்களுக்கு என்ன பயம்? இப்போது மேயராக கூட வருவார். நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் எங்கள் கடமை, நாங்கள் உன்னை கேட்க வேண்டிய கடமை, செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு. அதுக்காக தானே உன்னை தேர்ந்தெடுத்தோம். அதனால் நாங்கள் கேட்குறது அதை செய்யணும். எங்களுக்கு நம்பிக்கை, எங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து தூரமாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலு நம்மளுக்கு அது பராமரித்து சீட்டு இருக்குது, அது செய்யணும். ரோடு வசதி கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். லைப்ரரி இல்லை, லைப்ரரி பண்ணோம். அது கில்லி மாதிரி, அது நல்லாயிருக்கு. அந்த பொண்ணு மேயராக வரணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை தான். இந்த ஊருக்காரு அது செய்யமா, நம்ம என்ன கேட்டாலும் செய்யும். நம்மளுக்கு அப்படி கிடையாது, என்னம்மா நம்மளுக்கு எதனா ஒன்று தேவைன்னா போய் கேட்போம். எல்லாருக்கும் நல்லது பண்ணால் சந்தோஷம்தான். அடுத்தவங்கள மாதிரி இல்லாமல் இவங்க ஒரு நல்ல தனிப்பட்ட முறையில் நான் எல்லாருக்கும் நல்லது நினச்சி பண்ணால் சந்தோஷம்தான். சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். யாருமே பண்ண, இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. பசங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்களே படிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டுருக்கோம். நிறைய ட்ரை பண்ணுறோம், கிடைக்க மாட்டுது. பசங்களுக்கு வேலை கிடைச்சா போதுன்ற மாதிரி இருக்குது. படிக்கிற பசங்களுக்கு, படித்த பசங்களுக்கு ஏதாவது அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். எதுவுமே பண்ணணும்னு நினைக்கிறோம். இனி அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். பிரியாராஜன் சென்னை மேயராக பொறுப்பேற்றதன் மூலம் பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல் பெண் மேயர், இளம் வயதில் முதல் மேயர், வடசென்னையை சேர்ந்த முதல் மேயர் உள்ளிட்ட பெருமைகளை பெற்றிருக்கிறார். வடசென்னையிலிருந்து மேயராக தேர்வு செய்யப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.